ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம ஷபானா அவங்களுடைய மேரேஜ் அப்டேட் பற்றி தான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அவங்களுடைய மேரேஜில் என்ன நடந்தது. ஸோ அவங்களோட மேரேஜில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த சில பேர் கலந்துக்கலாம் அப்படின்றது தான் நிறைய பேரோட எதிர்பார்ப்பாகவும் ஒரு சின்ன ஒரு ஃபீலிங்ஸாகவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க மேரேஜ் பற்றின ஒரு சின்ன அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ண முழுச பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஷபானா அவங்களுடைய மேரேஜ் ஆனது யாருமே எதிர்பார்க்காத விதமாக திடீர்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக நடந்து முடிஞ்சுது. அவங்களோட மேரேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. சைத்ரா, ரேஷ்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மேரேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க செம்பருத்தி டீமில் இருந்தும் அதுக்கப்புறம் அவங்களுடைய நெருங்கிய நண்பர்களும் அந்த மேரேஜில் பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த நிலையில் அவங்களோட மேரேஜில் வந்து செம்பருத்தி செட்டிலேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாருமே கலந்துக்க முடியல அப்படின்னாலும் அவங்க இப்போ புதுசாக வந்திருக்க அக்னி கூட பார்த்திங்கன்னா அவங்க மேரேஜில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த நிலையில் கார்த்திக் ராஜ் அவர்கள் அந்த மேரேஜில் கலந்துக்கிட்டாரா அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ஸோ அந்த டைமில் கார்த்திக் ராஜ் அவர்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கார்த்திக் அண்ட் ஷபானா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரியல் லைஃப்பில் நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் அவங்க சீரியலில் எப்படி நடித்தாங்க, ஒரு கணவன் மனைவியாக நல்ல ஒரு குட் பேரா அப்படின்னு நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷபானா அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருந்தாலும் அந்த ஆதி பார்வதி அப்படின்ற கேரக்டர்ஸை நம்ம ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டிபியாகவும் ஸ்டேட்டஸாகவும் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு தான் வராங்க. ஸோ இந்த நிலையில் ரெண்டு பேருமே நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷபானா அவங்களும் நம்ம கார்த்திக் ப்ரோவும். அது மட்டும் இல்லாமல் ஷபானா அவங்களே ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, எங்கள் லைஃப் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யார் என்ன நினச்சாலும் சரி, ஸோ எங்களுக்குள்ள நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ரிலேஷன் இருக்குது. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா கார்த்திக் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பர்சனல் விஷயத்தை பர்சனல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் எப்போவுமே யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்க விரும்ப மாட்டார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு அவர் வராததுக்கு உண்மையான ரீசன் வந்து தெரியலை. அதனால் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் ஏன் வரல ஏன் வரலன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஷபானா அவங்க பார்த்திங்கன்னா இந்த கார்த்திக் ப்ரோ வந்து அவங்களோட மேரேஜில் கலந்துக்காததுக்கு உண்மையான ரீசனை சொல்லுவாங்களா கண்டிப்பாக அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ கார்த்திக் ப்ரோ கிட்டேயும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்றது தான் தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.